மஞ்சுளா அவர்கள்ட்ட அப்ப இந்த நிர்வாக திறமை அப்படிங்கறது இடத்துலதான் வந்து சிக்கல் வருதா இப்ப குழு அமைத்தது அப்படிங்கறது ஒரு பக்கம் வரிசையாக குழு அமைச்சாங்க பொருளாதார நிபுணர் குழு அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்களோ அந்த துறைகள் எல்லாமே வந்து குழு அமைக்கப்பட்டது அப்ப வந்து மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க அப்ப இதுக்கெல்லாம் நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துரும் அப்படின்னு இன்னொன்னு வாக்குறுதிகள் கொடுத்தது இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் இன்னொன்னு மாதம் மாதம் மின்கட்டணம் எடுக்கணும் அது வந்து எல்லா தரப்பு மக்களும் எதிர்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதெல்லாம் முடிவுக்கு வராம இருக்கு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அடிப்படுதா அப்ப சொன்ன வாக்குறுதி என்ன எதிர்பார்த்தோமோ அது இல்லாம மக்கள் வேதனைப்படுறாங்களா முதல்ல வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பேசுறது அப்படின்றத நான் ரொம்ப வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு அரசனுக்கு வந்துட்டு அதாவது ஒரு ஆளும் நிர்வாகிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் தெரியல அப்படின்னா தான் கஷ்டம் அதனால இந்த மாதிரி சொல்றது அப்படின்றதே ரொம்ப பெரிய ஜனநாயகம் இதை வந்து நாங்கள் ரொம்பவே வந்து வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் இந்த நிபுணர் குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த நிபுணர் குழு தான் வந்துட்டு என்ன பரிந்துரைக்குதுன்னா நீங்கள் வந்து உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா அதில் இந்த மாதிரியான தகுதியினுடைய அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு அந்த குழு தான் வந்து ப பரிந்துரைக்குது அப்போ அந்த குழுவினுடைய பரிந்துரையை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால நிர்வாகத்துல வந்து சீர்கேடு அப்படின்னு நம்ம பொத்தம் பொதுவாக சொல்லிட முடியாது அதே மாதிரி கடன்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நாலு நாலு லட்சத்தி ஐம்பத்தாறு கோடி ஆனால் இன்னைக்கு மூணு வருஷத்துக்கான கடன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றரை கோடி அதாவது மூணு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் அந்த மாதிரியில தான் வந்துட்டு கடனுடைய இது நிலுவை வந்து இருக்கு அப்போ இதை வச்சுட்டு வந்துட்டு மொத்தமாக போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தவறுதலான ஒரு பேச்சு அடுத்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இது குளோபல் வார்மிங் இதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கோடி பனை மத விதைகளை வந்து விதைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க பனை மரத்துக்கு வந்துட்டு நீங்கள் விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துரும் ஆனால் தான் அந்த தமிழ் தமிழ்நாட்டினுடைய மரமாக நம்ம பனை மரத்தை வந்து கருதுறோம் அதனால ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து பார்த்து செய்யறாங்க ஆனா என்ன ஒரு சிக்கல் செயல்பாட்டுல இருக்கு ஆமா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டா ஒரு பிரச்சனை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிற ஒரு நிலையில வந்து இன்னைக்கு இல்லை ஏன்னா மக்கள் தொகை அதனால அந்த இடத்துக்கு உடனடியாக போக முடியல அது பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது நடந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு எதா இருந்தாலும் எடுப்போம் வந்து காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாருடைய அந்த இது போகுது மரணம் விஷயம் போகுது அது ரெண்டு கடிதம் அடுத்தடுத்து வருது இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதற்கு பிறகு ஏழு தனிப்படைகள் அமைத்து நாங்க வந்து தீவிரமா தேர்றோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா இதற்கு முன்பே அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறார் கடிதத்துல அப்ப அதற்கான காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது ஒண்ணு இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு திரும்ப திரும்ப எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிற இடம் அதுதான் அப்ப இன்னைக்கு வந்து கஞ்சா அடிச்சிட்டு மது போதையில தெருவுல வந்து இளைஞர்கள் வந்து கல்லை எடுத்து அடிக்கிறது காவலர்களே அடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல இப்ப இதெல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல வரும் இதை தடுக்க முடியலையா என்ன இந்த இடத்துல பிரச்சனை இது வந்து சரியான கேள்வி சட்டம் ஒழுங்கு வந்து இன்னைக்கு இப்படி மோசமான ஒரு நில இருக்கு அப்படின்றத வந்து நான் ஏத்துக்கிறேன் ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி மோசமானதுக்கு யார் காரணம் இப்போ ஜெயலலிதா அம்மையார் மிகச்சிறந்த ஒரு தண்ணீர் நிலையில இருந்து பயங்கரமான ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களாக வழிநடத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தவங்க சரியாக இந்த சட்டம் ஒழுங்க வந்து பார்க்கல அதனுடைய சீர்கேடு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா அதோட எப்படி நீட்சின்னு எப்படி சொல்றது அதற்கு பிறகு இது இது அதாவது ஒரு ஆட்சி நடக்குது இதுல எங்களுக்கு சரியில்லை இதுல திருப்தி இல்லை அப்படின்னா அடுத்த ஆட்சியை மக்கள் கொண்டு வர்றாங்க அப்ப அந்த ஆட்சி வரும்போது அதை நிவர்த்தி செய்யணும்ல அப்ப வந்து காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படி இருக்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் எதிர்பார்ப்பு எல்லாமே சரிதான் இது வந்து ஜீபும்பா விளக்கு கிடையாது தேய்ச்ச உடனே அப்படியே ஒரு பூதம் கிளம்பி வர்றதுக்கு இத்தனை வருஷமா ஒரு சீர்கெட்ட ஒரு நிலைப்பாடுகளை இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கு நீங்க அந்த ஆட்சியில இருந்த அந்த சீர் ஒழுங்கையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர் ஒழுங்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்காக இன்னைக்கு வந்து சீர்கேட்டு போறதை சட்டம் ஒழுங்கு இல்லாத எல்லாம் சரின்னு பேசுறதுக்கு நான் வரல ஒரு பேராசிரியராக நான் அதை என்னைக்குமே சொல்லவே மாட்டேன் கொரோனா காலங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பரவலாக இந்த போதை அப்படின்றது எப்படி கிடைச்சதுன்னே தெரியல இன்னைக்கு கூட பிள்ளைங்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சீர்கேடு நடந்துருச்சு திடீர்னு அதுல அப்படியே ஒரு மாயம் பண்ண மாதிரி மாத்தணும் அப்படின்னு ஒரு வருஷம்னா பரவாயில்ல நீங்க சொல்றது மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷ வருஷம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா மக்கள் ஏத்துக்குவாங்க இந்த மூணு வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் ஒரு தடவை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகட்டும் அல்லது வந்து புதுமை பெண் திட்டம் ஆகட்டும் எனக்கு என்ன ஒரே ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா கல்லூரிகள்ல இந்த ஹவுஸ் கீப்பிங் மாதிரியான ஆட்கள் வந்து வருவாங்க அவங்களுக்கு காலையில சமைக்கவே முடியாது அப்போ பிள்ளைங்களை வந்துட்டு எப்படிடா அவங்கள நம்ம சாப்பிட வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சவால் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்றது நான் ஒரு தாயாகவும் ஒரு பேராசிரியராகவும் அதை நான் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்து நம்ம ஓரளவாவது நினைச்சு நிர்வாக சீர்கேடு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது வந்து ஆதரவு பேசுறதுக்கெல்லாம் வரல ஆனா அதை தாண்டி தோழி வந்து இருக்க ரொம்ப சிறப்பாக அதையெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அப்ப அடிநிலையில இருந்து ஒரு மாற்றம் தான் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கல்லூரிகள்ல இருந்து மாபெரும் தமிழ் கனவு கனவு திட்டம் நிறைவேற்றிருக்கிறாங்க எடுத்துக்கிறேன்